ஆத்மலிங்க ஆத்மனக்கும் அடியேன் மணிகண்ட சிவத்தின் ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் அநேக கோடி நமஸ்காரங்களையும் தெரிவித்து கொண்டு இன்றைய பதிவிலே அங்காள பரமேஸ்வரி மயான கொள்ளை சிறப்பு விழா அழைப்பதை இந்த பதிவை பார்ப்பவர்கள் இந்த அழைப்பை நேரில் வந்து சொன்னதாக நினைத்து இந்த விழாவினை கலந்து கொண்டு இறையர்கள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது நம்முடைய ஆலயம், அதாவது நம்முடைய ஆசிரமம் காட்பாடி வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலக்கா லத்தியரி அடுத்த செஞ்சியில் செஞ்சிங்கக்கூடிய கிராமத்தில் என்னுடைய தாயார் வீரம்மா சுவாமிகள் அவர்கள் கங்கையம்மன் கோயில் அருகே நடத்தி வருகிறார்கள். இதோடைய நம்முடைய பீடம் அதை என்னுடைய குடும்பமும் உறவினர்களும் ஊருக்காரர்களும் சேர்ந்து பராமரித்து சொந்த சம்பாதித்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். அப்பேற்பட்ட கோவிலுக்கு 32 அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் மயான கொள்ளை விழா, அதாவது பிரம்மன் கொண்ட அகந்தையை நீக்குவதற்காக சேருபெருமான் தன்னுடைய பஞ்சாட்சரம் கூடிய 5 முகத்தை பிரம்மாவும் உபயோகப்படுத்தி அகம்பாவ ஆடல் பாடல் கொண்டதாலே அதை அடக்கும் தருணத்திலே பிரம்மாவுடைய தலையை கொழுந்ததாலே சிவபெருமான் கையில் கபாலம் பற்றி கொண்டு கபால ஈஸ்வராக மயிலாப்பூரில் வந்து கபால ஈஸ்வராக பூஜை செய்கிறார். அதைத் தொடர்ந்து மாங்காட்டிலே அம்பாள் ஊசி மீது தவம் கொள்கிறார். அப்படியெல்லாம் இருந்த தருணத்திலே மேல்மலையனூரிலே சென்று இந்த மேல்மலையிலிருந்து அங்காள பரமேஸ்வரியாக அம்பாள் அன்னபூரணியாக காட்சியளித்து சிவபெருமான் அங்கு பிச்சாந்தியாக பிச்சான் பவது என்று சென்ற காலத்திலே அங்காள பரமேஸ்வரி பிச்சையிடும் காட்சி, அதாவது அன்னத்தை 2 கபாலத்தில் போட்டு 3 அந்த கபாலத்தில் போடுவதற்கு மாறாக அறுசுவை உணவை இந்த மயான பூமியிலே இறக்கிறார். அப்படி இறக்கும் தருணத்திலே சிவனை பற்றியிருந்த கபாலமானது ஓடி சென்று அந்த உணவை எடுப்பதற்காக செல்லும் தருணத்திலே சிவபெருமான் திருவண்ணாமலையிலே அக்னி சுரூபமாக ஆனந்த இறைவனாக அண்ணாமலையாக லிங்க ரூபமாக முதன் முதலிலே அங்கு காட்சியளிக்கிறார். அப்படி சிவபெருமான் லிங்க ரூபத்திற்கு மாறக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நாள் இந்த மயான கொள்ளை. இந்த மயான கொள்ளை அன்று அம்பாளை வழிபாடு செய்வது அங்கம், அம்மளுடைய அங்கம் பட்ட இடம் அங்காள பரமேஸ்வரி, இவை பற்றியெல்லாம் ஒரு நாள் விளக்கமாக பார்க்கலாம். அந்த மயான சூரை கண்டு கழிக்கும் போது நமக்குள்ள கண்டிஷ்டி ஓம்பல் பில்லி சூனியம் ஏவல் எதிர்வினை பகைகள் இவையெல்லாம் நீங்கி சுபிச்சம் பெருகும் என்ற நோக்கத்திலே இந்த ஆலயத்திலே நடக்கூடிய இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடக்கக்கூடிய இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சிக்கு அனைத்து பக்த கோடிகளும் வந்து அன்றைய சிவனுடைய கரத்தை விடுத்து அம்பாளுடைய கரத்தை பற்றியினால் மயான கொள்ளை. அன்று அம்பாள் இரத்த பிடாரியாக குரத்தியாக காட்சி அளிக்கக்கூடிய நாள். நமது ஆலயத்திலே 17/1/2021 தை பௌர்ணமி அன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்று 48 அம்பாள் குரத்தியாக அவதாரம் பூண்டு ஊர் ஊராக வீதி வீதியாக பிச்சை எடுத்து இந்த ஆலயத்தில் நடக்கூடிய இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியாக நடைபெறுவதும் 1/3/2022 செவ்வாய்க்கிழமை மகா சிவராத்திரி அன்று அடியனுடைய இல்லத்திலிருந்து முத்துமாரி அம்மன் கரகம் ஊர்வலமாக சென்று ஆலயத்தை சென்றடையும். 2/3/2022 புதன்கிழமை 2/3/2022 புதன்கிழமை அமாவாசை அன்று பலி பூஜை, அதாவது மகிஷனை வதம் செய்த அங்காள பரமேஸ்வரிக்கு மகிஷம் இங்கே கூடிய எருமை கடா பலி கொடுத்து தாய் வீட்டு கிரகம் எங்கூடிய அந்த உக்ர பலி கிரகமானது விடிகாலை 5 அளவிலே நடக்கும். அதே போல் காலை அம்பாளுக்கு சகல அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது. பகல் 3 அதாவது பார்த்தீங்கன்னா 2 3 அளவிலே இந்த பூஜை நடந்து அபிஷேகம் நடந்து காலை 10 அளவுக்கு அம்பாளுக்கு கூழ்வாற்றுதல் நடைபெறும். அதைத் தொடர்ந்து அக்னி கரகம்
108 தீச்சட்டி ஏந்தி மக்கள் அதிசக்தி வாய்ந்த அந்த அங்காள பரமேஸ்வரிக்கு அக்னி சீட்டி ஏந்தி அம்பாளுடைய ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெறும். காலை 11 மணிக்கு வலி பூஜையும் அக்னி நெருப்பு சட்டியும் வருகிறது. அதை ஆயகுளம் சேர்ந்த வீரா சுவாமிகள், ஓலைக்கிரகம் ஆசை தம்பி அவர்களும், அதே போல் விநாயகம் குடும்பத்தினர்கள் அந்த சாட்டுதல். அம்பாளுக்கு 4 கிரகங்கள் ஆலயத்தை சுற்றி பரிவர்த்தனை பூஜைகள் நடைபெறும். பகல் 12 மணி வரையிலே அக்னி சட்டியும் அக்னி கிரகமும், அதே போல் பகல் 12:30 மணி அளவுக்கு குந்தூர் பொதுமக்களால் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பகல் 2 மணி அளவிலே மயான கொள்ளை அம்பாள் மயானத்தில் அகோர காளியாக அகங்கார ரூப சக்தியாக எழுந்தருளி இந்த மக்களுடைய பிரச்சனைகள்லாம் சரி செய்வதற்கு ஆனந்த ரூபியாக அந்த திருத்தாங்கு கட்டி கொண்டு கோரைப்பள்ளை கொண்டு மனித இளம்பை வாயில் கடித்து மயான அகோர சக்தியாக என்னுடைய தாயார் உடலிலே வந்து அந்த ருத்ர தாண்டவத்தை காணும் காட்சி. இது உலகத்தில் எங்காவது ஒரு இடத்துல தான் நடக்கும். அப்பேற்பட்ட காட்சி நாம் பான இந்த ஆலயத்தில் நடக்கூடிய விழாவினை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளை 4 மணி அளவிலே ராதாகிருஷ்ணன் பக்த சபா மூலியமாக லத்தேரி குரு டிஎன் வெங்கடம் தலைமையில் பஜனை நடைபெறும். மாலை 7 மணி அளவிலே வான வேடிக்கையும் நடைபெறும். இரவு 9 மணிக்கு காட்பாடி சக்திவேல் நாடக மன்றம் நடங்கும். ஸ்ரீ ரேணுகம்பாள் சம்பாரம் இங்கே கூடிய பரசுராமர் வரலாற்றில் வரக்கூடிய வேணுகம்பா ஜனகரிஷி முனிவர் மற்றும் பரசுராமருடைய வரலாறுகள் சொல்லக்கூடிய ரேணுகம்பாள் சம்பாரம் நடைபெறும். இதற்கு சிறப்பு அழைப்பாளராக பூவை ஜெகன்மூர்த்தி கேவிகுப்ப சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி லோகநாதன், கேவிகுப்பம் ஒன்றிய சேர்மன் ரவிச்சந்திரன், கேவிகுப்பம் ஒன்றியம் வி பாரதி வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் இன்பசேகரன், ஊராட்சி மன்ற தலைவர் மல்லிகா ராஜேந்திரன், ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் ராணி மனோகரன் மற்றும் கிராம பொதுமக்கள், காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் முன்னாள் தலைவர் மகேந்திரன், அடுத்து முன்னாள் தலைவர் முருகன், விஜயங்கன் ஊர் தர்மகத்தா, சங்கர் ஊர் மேட்டுக்குடி, பிரவீன் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் மற்றும் 7 பொதுமக்கள் தர்மக்கள், அது மட்டும் இல்லாமல் ராமாபுர கிராமவாசிகள், இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த விழாவினை சிறப்பிக்கிறார்கள். மேலும் நாடக உபயமானது எம் வீரபத்ரன், லதா பண்ணாங்குளம், வெங்கடேசன் சுதா செஞ்சி அவர்கள் மற்றும் பந்தல் அமைப்பு சிவாஜி அவர்களும், ஒலி ஒளி அமைப்பு பந்தல் அமைப்பு வேலு அவர்களும், சிவராத்திரிக்கு இரவு அன்னதான உபயமானது ராஜா குடும்பத்தினர்களும் வழங்கி இந்த விழாவினை சிறப்பித்தார்கள். டாக்டர் துரைமணி கலாபதி குடும்பத்தினர்கள், அம்பாளுடைய அந்த உருவ அலங்காரம், அம்பாள் 90 அடி உயரத்திலே படுத்த கோடத்திலே பெரியாயாக காட்சியளிக்கிறார். இந்த விழாவினை சிறப்பிக்க வரும் பக்த கோடிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டாலே காத்து கருப்பு பில்லி சூனியம் யாவல் இதனை பைகள் எதுவாக இருந்தாலும் விலகி சுபிச்சம் பெருகும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக என்று நேரத்திலே வணங்கி கேட்டுக்கொள்ளும். வாருங்கள், அன்னையின் அருளை பெறலாம், அனந்த கோடி ஆனந்த இன்பத்தை பெறலாம், திருமண தடை விலகவும், திரும குழந்தை பாகியம் பிறகவும், செல்வம் பெருகும், கஷ்டங்கள் ஒழியும், அனைவரும் வருக வருக, இறையுள் பெருக, நம சிவாய் சிவாய நமக. இதற்கு வரும் இதற்கு வழி தெரியாதவர்கள் அடியுடைய அலைபேசி எண் 9043-9150 என்ற எண்ணுக்கு கால் செய்து விவரங்களை கேட்டறியலாம். நன்றி, வணக்கம், சிவாய நமக.